தமிழகம் முழுவதும் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை தண்டையார்பேட்டையில் நூதன முறையில் மின்சாதன பொருட்களை எடைக்கு போட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி, மின் விசிறி போன்றவற்றை எடைக்கு போட்டு நூதன முறையில் மின் கட்டணத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வடசென்னை அதிமுக ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வானது இந்த மாதத்திலிருந்து அமலுக்கு வந்த நிலையில் அதனை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் மாநிலங்களின் பல்வேறு இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக வடசென்னை தந்தையார்பேட்டை மண்டல அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் அக்கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் சுமார் 1000 மேற்பட்ட தொண்டர்கள் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு தற்போது உயர்த்தியுள்ள மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் சொத்து உதவி போன்றவற்றை திரும்ப பெற கோரியும் முழக்கங்களும் கோஷங்களும் இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வித்தியாசமான முறையில் குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, மின் விசிறி போன்றவற்றை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதை போல் காண்பித்து இனி மின்சார உயர்வால் அவற்றிற்கு பயனில்லை என்பதை சித்தரிக்கும் விதமாக அந்த பொருட்களை எடைக்கு போடுவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் போராட்டம் உங்களுக்கான போராட்டம் என அதிமுக தலைமையால் அறிவிக்கப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வித்தியாசமான முறையில் மாவட்ட தலைவரால் நடைபெறிய இந்த ஆர்ப்பாட்டமானது அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் பலராலும் பேசுபொருளாக காணப்பட்டது. கௌதமி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரபு. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.